கும்பிடுறா. இப்படி கும்பிடணுமா? செலம் அடிச்சா போதாது. எடுத்துங்க. ஆனா நெத்தியில இட்டுக்கடா. ஐயோ, இது நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. அங்க போய் சப்ளை பண்ணுங்க. பிள்ளையாரப்பா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த என்னுடைய மகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி என் மகன் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது. அப்பா, அப்பாவா? யாரப்பா நீ? யாருப்பாவா? நான் தாப்பா உங்க பையன் ராஜா. சின்ன வயசுல காளி என்னதாப்பா தூக்கிட்டு போனா? அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. என் மகன் ராஜா? ஆமா, உன் கட்ட விரல் இதை பாருங்கப்பா. ராஜா, கண்டதுமே இல்ல. ராஜா, இதா உன் கூட பிறந்தவர். நீயாடா? நீயா? என் எதிரிகள்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. மகனே, இவங்களை கைலாசத்துக்கு அனுப்பிடுற. தியாகுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க? தியாகு யார் தெரியுமா? யாரு? சாந்தியோட கூட பிறந்த அண்ணன். ஆமா டாக்டர், அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சாந்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக அவங்களை நான் பாராட்டுறேன். ஆனா உங்க சந்தேகத்தினால அந்த அபலப்பருடைய வாழ்க்கையை வீணா அழிச்சிடாதீங்க பிளீஸ். டாக்டர், அர்ஜென்டா கோர்ட்டு போயிட்டு இருக்கேன், அப்புறமா வந்து பாக்குறேன். பிளீஸ் டாக்டர், டேக் கேர் ஆஃப் மை சன். இட்ஸ் மை டியூட்டி. தேங்க்யூ. தீர விசாரித்ததில் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும் பொழுது வக்கீல் ரகுபதியின் மகனை ராஜாதான் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் என்று தெளிவாக புரிகிறது. எனவே குற்றவாளி ராஜாவிற்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. டாக்டர், என் மகனுக்கு எப்படி இருக்கு சார்? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. சார், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்ல, நடக்கிறதெல்லாம் அவன் நினைச்சதும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாமே நம்மளை தேத்திக்கணும், வேற வழியே இல்ல. ஹலோ, டாக்டர் சேகர் ஹியர். வக்கீல் ரகுபதி பேசணும் சார். சார், உங்களுக்கு தான் போன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். அட பாதி, நீயா? நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? அநியாயமா ஏண்டா என் மகனை சுட்டு கொன்ன? ஓ மகனே, நான் கொன்னா? அதான் கிடையாது. இப்ப இறந்தது ஓ உண்மையான மகன் இல்ல. என்னது, என்னடா சொல்ற? அவன் என் மகன் இல்லையா? அப்ப என் மகன் எங்க? என் மகன் எங்க சொல்றா? சொல்லு, சொல்றா? சொல்றேன். யாருக்கு நீ கோர்ட்ல வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்தியோ அவன் தான் உன் உண்மையான மகன். அண்ணனுக்கு நீ தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த இல்ல, அந்த பழைய தீர்த்துக்கத்தாண்டா ஓ மகனுக்கு ஓ வாயாலே தண்டனை வாங்கி கொடுக்க வச்சேன்.
அதாண்டா காளி. ஓகே மிஸ்டர் ரகுபதி, இந்த டீடைல்ஸ் போதும். நீங்க இவரோட போய் ராஜா கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள் மிஸ்டர் ரகுபதி, எனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு இப்பயே என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்க. நீ தப்பா நினைக்கிறப்பா, நான் உன் எதிரி இல்ல. இல்ல பாம்பு படம் எடுக்காது, அரசியல்வாதி லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்ன நம்பறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என் எதிரிதான். இல்லப்பா, நம்ம குடும்பத்துக்கே எதிரி. உன்னை வளர்த்து திருடனாக்கினானே அந்த காளிதான். என்ன சொல்ற? நம்ம குடும்பத்தை பிரிச்ச அந்த காளிய பழிக்கு பழி வாங்குவேன். என்ன பாவம் செஞ்ச? எதிரிக்கு மகளா பிறந்தியே, அது நீ செஞ்ச பாவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல யமலோகம் போக போறியே, அது நீ செஞ்ச புண்ணியம். அதுக்கு முன்னால நான் பார்க்க போற ஆனந்த சொர்க்கம். நீயா? ஆமா. அந்த ஜெயிலும் தப்பிச்சு வந்த? நான் புலிக்கு பிறந்தவன், பூனைக்கு பிறக்கல. அந்த ஜெயில் மட்டும் இல்ல, எந்த ஜெயில இருந்தாலும் சரி ஈஸியா வெளியில வந்துருவேன். வெரி குட், நல்ல சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்க. நான் மட்டும் தனியா வரல, கூட ஒரு விருந்தாளியை கூட்டி வந்திருக்கேன். யாரு பாருங்க. அட வாயா வக்கீலே, உன் மகளை பாத்தியா? நான் எராவத்தான் புடிச்சிட்டு வந்தேன், நீ சுறாவைய புடிச்சிட்டு வந்துட்டியே. நான் திமிங்கலம், எல்லாத்தையும் பிடிப்பேன். நீ என் கையால தான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா விதி இவன் கையால சாகணும்னு இருக்கு. மகளே, கொள்ளி நீ தாண்டா வைக்கணும். யாரு யாரு கொள்ளி வைக்கணும், யார் யாரு சமாதிக்க போகணும்னு எனக்கு தானே தெரியும். இவங்க சமாதி, எனக்கு சாந்தி. மகளே, உன் கையாலேயே இவங்க ரெண்டு பேரையும் சுட்டுத்தள்ளு. என்னடா பாக்குற? ராஜா, எல்லாரும் துப்பாக்கை கீழே போடுங்க. அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஏண்டாடே, எங்க அப்பாவை என் கூட பிறந்தவளையும் என் கையாலே தீத்து கட்ட பாக்கறியா? உனக்கு சமாதி, எனக்கு சாந்தி. இது எங்கயும் கேட்ட மாதிரி இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்ன டயலாக் தான். Wah!
பாப்பா அதுதான் பாப்பா நடப்பா பாப்பா போங்க